இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, அல்லேலூயா. துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, என் ராஜாவுக்கு நன்றி, என் ராஜாவுக்கு நன்றி. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே மேய்ப்பர், இயேசுவே மேய்ப்பர். துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, அல்லேலூயா. துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. கூடவே இருக்கிறார், யாவே அல்சடாய், சர்வ வல்லமை தேவன், யாவே ஜாயிரே, தேவைகளை சந்திப்பார், யாவே ரப்பா, சுகமளிக்கும் தேவன், யாவே சம்மா, கூடவே இருக்கிறார், யாவே எல்ஷடாய், சர்வ வல்லமை தேவன். துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, அல்லேலூயா. துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை. பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, இப்போதே வரட்டும், இப்போதே வரட்டும். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, இப்போதே இறங்கட்டும், இப்போதே இறங்கட்டும். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, இப்போதே இறங்கட்டும், இப்போதே இறங்கட்டும். துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, அல்லேலூயா. துதிப்பேன் 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 என் இயேசு ராஜாவே, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, என் ராஜாவுக்கே மகிமை.
நாமத்தினாலே இந்த நாடாவை கத்தரித்து உங்களுடைய எதிராக செல்வம் கடினமான உழைப்பு யாரும் காணிக்க
இந்த பகுதியை நீங்கள் அருமையாக கேட்டிருக்கிறீர்கள். அதை விழாமல் பரிசுத்தாலையாகிய தெரிய தேவைய நாமத்திலே நான் திறந்து வைக்கிறேன். ஆண்டவர் வாசல் இன்னொன்னு திறந்து வைக்க வேண்டியது. இப்ப யாரும் உள்ள போயிடாண்டாம். ஜெய ஜயமாக நடத்திடுவா, ஜய கீதங்கள் நாம் பாடிய ஜய கொடியும் ஜெய மருமேருக்கு ஜெய மருமேருக்கு. இந்த கட்டடத்தினுடைய நான்காவது பகுதியை சென்னையிலே உள்ளதான புதுவாழ்வு அசம்பிளி ஆஃப் காட் சபைகளின் போதவரும் தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் உபத்தலைவருமாகிய ரெவரண்ட் டி மோகன் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருந்த சந்தோஷம் அவர்கள் சில வார்த்தைகளை பேசி இந்த கட்டடத்தை திறந்துவிடுவார். இந்த புதிதாக கட்டியிருக்கிற இந்த விரிவாக்க பகுதியும் இந்த வார்த்தைகளை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கட்டடத்தை ஏற்று செய்து வருகிறது ஜனங்கள் இந்த வாசகன் வழியாக பிரவேசித்து ஆண்டவர் தெரிவித்து தருவாராக. அப்படிப்பட்ட ஜனத்தோடு நாம் இந்த நாளிலே இருப்போம். ஆண்டவருடைய ஆலயங்கள் பெரிதாக்கப்படுகிறது. அதனுடைய ரகசியம் ஒரு பெரிய இழப்புகளை நம்முடைய ஆண்டவனாக போவதால் இந்த கட்டணங்களில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த ஆலயத்திற்கு வரும்படியாக இந்த வாசகன் வழியாக வரும்படியாக அப்படிப்பட்ட ஜெபத்தோடு இன்றுவர்களை நாம் திறந்து வைப்போம். பிதாவாக ஆவியானவர்களாகிய நாமத்தினாலே இந்த வாசகரை இப்பொழுது திறந்து வைக்கிறோம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும். நல்ல கை தட்டி பாடுவோம். தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து கழிகூரட்டும் என்று பாடுகிறே யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க கை தட்டி பாடுவோம். வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் இயேசுவுக்கே மகிமை. என்ன தேடி வந்து நீத்தவரே தினமுமக்கே மகிமை, எம்மை தேடி வந்து நீத்தவரே தினமுமக்கே மகிமை. வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம்,
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் வல்ல பேரும் காரியம் செய்தாரே கர்த்தர் பேரும் காரியம் செய்தாரே வல்ல பேரும் காரியம் செய்தாரே கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடு கைதட்டி பாடுவோம் ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஓ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் அல்லேலூயா 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 தேவாலயத்தை பிரதிஷ்டை பணிந்த பொழுது சனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டது சனங்கள் துதித்தார்கள் எல்லாரும் கர்த்தரை சத்தமாய் மகிமைப்படுத்துவோம் நன்றி என்று சொல்வோம் என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை இந்த கல்லில் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று இயேசு சொன்னார் இயேசுவை துதியுங்கள் இயேசுவை துதியுங்கள் திருநெல்வேலிக்கு நன்மையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் சபையின் மூலமாய் சபையின் ஜெபங்களின் மூலமாய் சபையில ஏற்படுத்தப்படுகிற துதிகளின் மூலமாய் இந்த வட்டாரத்துக்கு நன்மை இந்த வட்டாரத்துக்கு சமாதானம் இந்த வட்டாரத்துக்கு ஆசீர்வாதம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் நன்றி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா உம்மை ஆராதிக்கும் உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் இயேசு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் இரண்டு அல்லது மூன்று பேர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே கூடி வந்திருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த சபையின் தலைவர் ஓ திருச்சபையின் தலைவர் இயேசு வந்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் எங்களை ரட்சித்தவரே எங்கள் பாவங்களை மன்னித்தவரே சர்வ வியாபியாயிருக்கிறவரே சர்வ வல்லவரே சத்தானை ஜெயித்தவரே நரகத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை ஜெயித்தவரே பரலோகத்தை திறந்தவரே பரலோக ராஜ்யத்தை தந்தவரே நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தவரே கோடாக்கோடி சொத்துரும் சுகத்தை தருகிறவரே சரீரங்களில் சுகத்தை தருகிறவரே எல்லா பிரச்சனைகளை நீக்குகிறவரே இயேசுவே நீ இந்த ஆலயத்திலே வந்து இந்த ஸ்தலத்திலே செய்யப்பட போகிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்க போறதுக்காய் உமக்கு நன்றி 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 எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் தேவ மகிமை இறங்கி வருகிறது பிரசன்னத்தினால் நிரப்புகிறதுக்காய் சொல்கிறேன்
துதிகளின் மத்திலே வாசமாயிருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் நீர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நல்லவர் எத்தனையோ பேருக்கு ஆலயங்கள் இல்லாத இருக்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு விரிவான ஆலயத்தை தருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆலயத்தின் விரிவாக்க பகுதியை ஆண்டுடைய நாம மகிமைக்காக இந்த இடத்திலே ஆண்டுடைய வருகை பரியந்தம் ஊழியம் தொடர்ந்து நடைபெற ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க நாம் இதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்ய போகிறோம் அந்த நேரத்திலே பாஸ்டர் பாலஸ் அவர்களையும் சகோதரி பாலஸ் அவர்களையும் முன் வரும்படியாக அழைக்கிறோம் சிஸ்டர் பாலஸ் பாஸ்டர் பாலஸ் இருவரும் வரும்படியாக உங்களை அழைக்கிறேன் ஆண்டவர் இந்த இடத்திற்கு அவர்களை பல்லாண்டுகளுக்கு முன்பதாக கொண்டு வந்து இந்த கனமான ஊழியத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார் எத்தனையோ கண்ணீர்கள் போராட்டங்கள் மரண கண்ணிகள் எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்கள் எவ்வளவோ காரியங்களிலே பட்டினி பசியோடு இருந்து மேலே மாடிக்குவாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து இந்த இடத்திலே செய்து வர கர்த்தர்களுக்கு உதவி செய்தான் அவர்கள் வந்த காலங்களிலே மிக சிறிய அளவிலே இருந்ததான் அந்த ஊழியம் பல எதிர்ப்புகள் போராட்டங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே அவர்களை ஆண்டவர் இந்த இடத்துல நிலைநிறுத்தினார் அவருடைய ஊழியத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி இன்றைக்கு நாம் காண்கிறபடி இந்த கட்டடம் மட்டுமல்ல இங்க இருக்கிறதான மக்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிற திரளான மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஒரு திரள் கூட்டம் மக்களை கத்திருக்கின்ற கத்திருந்த அருமையான குடும்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது முதலாவது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் பாஸ்டர் டாக்டர் டி சி ஜார்ஜ் அவர்களையும் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களும் பாஸ்டர் மோகன் அவர்களும் பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவர்களும் முன்னால் வந்து அவர்களுக்காக ஜெபிக்க கேட்கிறேன் அல்லேலூயா ஆண்டவர் இந்த கடந்த நாட்களை காட்டிலும் வருகிற நாட்களில் மகிமையாக அவர்களை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிதாக்கி விரைவாக்கி அவருடைய ஊழியங்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தொடப்படத்தக்கதாக ஆண்டவர்களை பயன்படுத்த அவளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் நீடித்த ஆயுளை தர ஆண்டவர் அவர்கள் கரத்தின் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடைபெற அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளாயிருக்க ஆண்டவர் பாஸ்டர் பாலஸ் அவர்களை பயன்படுத்தவும் அவளுக்கு கொடுத்ததான சகோதரி அவர்களுடைய துணைவியார் ஆண்டவர் அவர்களை இம்மட்டும் பயன்படுத்தினார் இந்த சபையிலே ஒரு நல்ல ஊழியக்காரியாக எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு மகளாக இருந்து அவருடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக ஆத்துமாக்களை சந்திப்பதன் மூலமாக ஊழியத்திலே ஒரு மனதோடு இணைந்து நின்று செயல்பட அந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்த சுகபலன் ஆரோக்கியம் தொடர்ந்து நடைபெற நீடித்து அவர்களை கர்த்தர் பயன்படுத்த எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன் அல்லேலூயா உங்களுடைய கரங்கள் போதகருடைய குடும்பத்துக்கு நேராக நீட்டப்படுவதாக பயப்படாதே சோர்ந்து போகாதே எல்லைகளை விரிவாக்குறேன் உன் எல்லைகளை விரிவாக்குறேன் வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலிருந்து மக்கள் புறப்பட்டு வருவார்கள் உன் தியாகத்தின் பலனை உன் தியாகத்தின் பலனாக இதுவரையிலும் காணாத பெரிய அறுவடையை உனக்கு வரும் நாட்களை கட்டளிடுவேன் வரும் நாட்களை கட்டளிடுவேன் நீ ஒருவருக்கும் சொல்லாத எத்தனையோ தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் கண்ணீரை காண்கிறேன் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் கூட்டி தந்திருக்கிறேன் உன்னை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு பக்க பலமாயிருந்து உன்னை வழி நடத்துவேன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவா நான் கர்த்தர்
என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவேன், உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவேன், உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, சகோதரன் பாலசுக்காக, சகோதரி நகோமிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை அற்புதமாய் ரட்சித்தீர் ஆண்டவரே, அற்புதமாய் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகித்தீர், ஆள்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய பரம அழைப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இம்மட்டுமாக இந்த ஊழியத்திலே நிலைநிறுத்தி வருகிற தேவுக்காக ஸ்தோத்திரம். எதிர்ப்புகள் அத்தனையும் நீ கூட இருந்து சமாளித்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அவர்களை உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இன்னமும் அதிக வல்லமை உள்ள உடன் ஊழியர்களாக இந்த ஸ்தாபனத்திலே வளர நீர் உதவி செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் நடத்துதலையும் பரிசுத்தாவின் நிறைவையும் கிருபை வரங்களையும் ஆவியின் கனிகளையும் நீர் அவர்களுக்கு தாராளமாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மந்தையின் ஆடுகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மந்தையை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் இன்னும் பெருகத்தக்கதாக, இந்த மந்தை பெருகத்தக்கதாக, அதற்கு தகுதியான நிலைமையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. நாம் தொடர்ந்து இப்பொழுது கட்டடத்துக்காக கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இந்த ஆலயத்தினுடைய மேன்மை, என்னுடைய அழகான இந்த கட்டடத்தை பார்க்கிறதனுடைய மேன்மை, தேவ சமூகம், தேவனுடைய மகிமை இதில் இறங்கி இதை எப்போது நிரப்ப வேண்டும். தேவ மகிமை எப்பொழுது இறங்கி நிரப்போம். நாம் கர்த்தருக்காக பலிகளை செலுத்தும் போது, துதிகளை செலுத்தும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது மகிமை இறங்கும். ஒவ்வொருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவ மகிமை இறங்கி, தேவ மகிமை இறங்கி இதை நிரப்பத்தக்கதாக, தேவ மகிமை இறங்கி இந்த பகுதியை நிரப்பத்தக்கதாக. மகிமை 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 மகிமை, தேவ மகிமை ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. இந்த பகுதியை உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய மகிமையினால் நிரப்பும். வந்திருக்கிற ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே, தேவ மகிமையினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். மோசே வேலையை முடித்த போது கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மகிமை இறங்கி நிரப்பினது போல, நிரப்பினது போல, நிரப்பினது போல இந்த பகுதியிலே தேவனுடைய மகிமை நிரம்பட்டும், நிரம்பட்டும். தேவ மகிமை இறங்கி நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. மகிமையாக, மகிமையான பகுதியாக ஆண்டவரே இந்த இடத்தினில் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைக்கென்று கட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ தியாகம், எவ்வளவோ வேர்வை, எவ்வளவோ பிரயாசங்கள், எவ்வளவோ முயற்சிகளுக்கு பலனாக இந்த அருமையான பகுதியை உம்முடைய பிள்ளைகள் விரிவாக்கம் செய்து கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறார்கள். உம்முடைய மகிமை இந்த இடத்தில் நிரப்பட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். தேவனுடைய மகிமை பெரிதாயிருக்கும், தேவ மகிமை பெரிதாயிருக்கும். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே இந்த விரிவாக்க பகுதியை நாங்கள் உமக்கென்று, உம்முடைய சேவைக்கென்று, உம்முடைய ஆராதனைக்கென்று நாங்கள் இதை பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வேத வசனங்கள் முழு வல்லமையோடு, ஆவியின் நிறைவோடு ஒவ்வொரு தடவையும் புறப்பட்டு வருவதாக.
என் வீடு ஜெபவீடு என்று சொன்னீரே சகல ஜாதிகளுக்கும் ஜெபவீடாக இந்த இடம் எப்போதும் இரவும் பகலும் மக்கள் செபிக்கிற இடமாக இருக்க இதை ஜெபவீடாக பிரதிஷ்டை செய்கிறோம் இங்க வருகிற பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாக இதை உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம் இதற்குள் வருகிறதான வியாதியஸ்தர்கள் சுகமாகி போகத்தக்கதாக தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்தும் இடமாக இதை பிரதிஷ்டை செய்கிறோம் இதற்குள் வருகிற பின்மாற்றக்காரர்கள் மனம் திரும்பி இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் என்று முகம் குப்புற விழுந்து உம்மை வணங்கத்தக்கதாக நாங்கள் இந்த இடத்தை பிரதிஷ்டை செய்கிறோம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றா இந்த இடத்தில் வந்து இணையட்டும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்க இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கும் போது வேலை கிடைக்கட்டும் திருமணம் ஆகாத மக்களுக்கு இந்த இடத்தில் வந்து ஜெபிக்கும் போது திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் இந்த இடத்திலிருந்து எழும்பட்டும் இந்த இடத்திலிருந்து மிஷனர்கள் எழும்பட்டும் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்த மக்கள் வந்து கூடி உம்மை ஆராதிக்கவும் இதை பிரதிஷ்டை செய்கிறோம் இதை ஒரு மிஷனரி சபையாய் பிரதிஷ்டை செய்கிறோம் ஜெப ஆராதனை நடக்கிறதான ஆண்டவரே ஜெப கூடமாய் பிரதிஷ்டை செய்கிறோம் தெய்வீக குணமளிக்கும் இடமாக இதை பிரதிஷ்டை செய்கிறோம் மக்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் சரீர தேவைகள் பூர்த்தி செய்யற இடமாக இதை உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்திலே உம்முடைய சமூகம் எப்போதும் தங்கியிருப்பதாக இதை உம்முடைய நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம் உம்முடைய வருகை பரியந்தம் இந்த இடத்திலே தொடர்ந்து ஆராதனை நடைபெற நாங்கள் இதை உம்முடைய நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நாம் யாவரும் உட்காருவோம் ஹல்லேலூயா ஒரு வேத பகுதியை வாசித்த பிற்பாடு இந்த சபையினுடைய போதகர் ரெவரன் விஜய் பாலஸ் அவர்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்று அவர்கள் சுருக்கமாக அவருடைய சாட்சியும் இன்றைக்கு சொல்லுவார்கள் தொடர்ந்து கூட்டங்கள் இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருக்கிறது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ரெவரன் ஜான் சைலம் அவர்கள் முன்னால் வந்து ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள் 84வது சங்கீதத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் 84 சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவிகொடும் எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகம் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த சபையினுடைய போதகர் ஸ்மிர்னா அசம்பிளி ஆஃப் காட் சபையின் போதகர் ரெவரன் விஜே பாலஸ் அவர்கள் என்னுடைய போதகர் நாங்கள் இங்கே திருநெல்வேலியில் எங்களுடைய தகப்பனார் ஷாப்டர் ஹை ஸ்கூல்ல உடற்பயிற்சி ஆசிரியராக திரு நார்மன் அவர்கள் வேலை செய்து கொண்டு வந்த பொழுது நாங்கள் இந்த பட்டணத்தில் இருந்தோம் இங்கே உள்ளதான சிஎஸ்ஐ சபையில கதீட்ரல் சபையில நாங்கள் எல்லாம் அங்கத்தினர்களாக இருந்தோம் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நான் ஜான்ஸ் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த பொழுது நாய் கடித்து 40வது நாளிலே சாக போகிற நாளிலே திருநெல்வேலி டவுனில் ஒரு ஆஸ்பத்திரியிலிருந்து என்னை வெளியே தூக்கி கொண்டு வரும்போது இந்த போதகரை நாங்கள் சந்தித்தோம் எங்களுக்கு அப்பொழுது அசம்பிளி ஆஃப் காட் பற்றி அதிகமாக தெரியாது இந்த பெந்தேகோசை சபைகளை பற்றி தெரியாது அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து
என்னுடைய தலையிலே கை வைத்து எனக்காக அவர்கள் ஜெபமணினார்கள். அன்றைக்கு இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு அவர் எனக்கு சொன்னார், உன்னுடைய பாவத்தினால உனக்கு வியாதி, உன்னுடைய பாவத்தினால உனக்கு கஷ்டம், உன் பாவத்தினால உனக்கு துன்பம், உன் பாவத்தினால உனக்கு மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் என்று அவர் எனக்கு அழைப்பு கொடுத்த பொழுது அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதே தாமிரவர்ணி ஆற்றுல ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நான் அவர்களோடு கூட பல இடங்களில இந்த வட்டாரங்களில ஊழியம் செய்து நான் என்னுடைய தம்பி இன்னொரு தம்பி மூன்று பேர் நாங்கள் அவருக்கு பின்னாலே ஊழியம் செய்தோம். இன்னைக்கு ரெண்டு தம்பிமார்கள் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள், இங்கே ஒரு தம்பி இருக்கிறான். நான் கர்த்தருடைய ஊழியத்தை திருச்சியிலே திருச்சி சிட்டி அசம்பிளி ஆஃப் காட் சபையிலே நான் செய்து வருகிறேன். என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய ரட்சிப்புக்கு, என்னை கிறிஸ்தவர்களை வழிகாட்டுவதற்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் பாலஸ் அவர்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு உதவியாக இருந்தார்கள். என்னுடைய தம்பி ஒருவன் அமெரிக்காவில் இருக்கிறான், அவன் அங்கிருந்து அநேகரை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அங்கே படிக்க வைத்து பல இடங்களிலே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். அதில் இன்னொரு தம்பி திருச்சியிலேயே இருந்து இன்னொரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய ஊழியத்திற்கு இந்த சபை காரணமாக இருந்த இந்த சபை இன்னைக்கு விரிவாக்கப்படுகிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சபையின் போதகர் இப்பொழுது முன்னாலே வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்திருக்கிறவர்களை வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை சாட்சியாக பேசுவார்கள். கைகளை தட்டி பாஸ்டர் பாலஸ் அவர்களை உற்சாகமாய் வரவேற்பாம். பாஸ்டர் பாலஸ், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது நம்மத்திலே வந்திருக்கிற தலைவர்கள் மற்றும் பிரஸ்பிட்டல்ஸ் ஊழியர்களை உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவளை அறிமுகம் பண்ணும்போது நீங்கள் கரங்களை தட்ட வேண்டும். இங்கிருந்தே நான் சொல்லிக்கிட்டு வரேன். பாஸ்டர் தர்மராஜ் பாத்தீங்களா எப்படி இருக்காங்க? ஓ, அவர் விருதுநகர் செக்ஷன் பிரஸ்பிட்டர். அவர் நம்ம கையில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது எவாஞ்சலிஸ்ட் ராபர்ட். ஹல்லேலூயா. அந்த தாடியை மட்டும் எடுத்து அவருக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அது திருமணம் நடக்கலன்ன கவலையில இந்த தாடியை வச்சிருக்காரு. அந்த ஒண்ணு தான் ஒரு குறைபாடா இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டா அது சரியாயிடும். அவர் வல்லமையான தேவனுடைய ஊழியர், நார்வல் செக்ஷன் பிரஸ்பிட்டர். அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். அவர் சீனியர் பாஸ்டர், வெகுகாலம் கமிட்டியிலே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர், ஒரு வேத பண்டிதர், அநேகம் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்ம தீல வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அவர்கள் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருந்து வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர், பாஸ்டர் ஆண்ட்ரூஸுடைய மூத்த மகன். ஹல்லேலூயா. அவர்கள் சற்று பலகீனமாக இருப்பதனால வர முடியவில்லை, அவர்கள் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மெட்ராஸிலே அண்ணா நகரிலே நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். பாஸ்டர் ராஜேந்திரன், டாக்டர் பாஸ்டர் ராஜேந்திரன், அவர் 40 ஆண்டு கால நண்பர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சௌத்திரம். அப்படியே ரெவரன் டாக்டர் டி சி ஜார்ஜ். ஹல்லேலூயா. சவுத் இந்தியா அசம்பிளி ஆஃப் காட் சூப்ரண்டன். அவர்கள் நம்ம தீல வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர்கள் தொடர்ந்து நம்ம தீல இருந்து கர்த்தருடைய செய்தியெல்லாம் கொடுக்க இன்றைக்கும் பேசுவார்கள், நாளைக்கும் பேசுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்னுடைய ஆசிரியராக இருந்து அவர்கள் நல்ல ஆவிக்குரிய போதனைகளை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வாலிபால் விளையாடுவதில் ரொம்ப உற்சாகமா இருந்து நான் பாஸ்டர் ராஜேந்திரன், டி சி ஜார்ஜ், பாஸ்டர் ஜெயராஜி, நாங்கள்லாம் ஒரு டீமில் இருந்து ஆடுவோம். பிரைஸ்லா. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னால இப்ப நீ நினைச்சாங்க. ஹல்லேலூயா.
Praise the Lord. Pastor Rajamani, our guy, Namadi district superintendent. Praise the Lord. அவர் ஒரு உலக சுவிசேஷன் வல்லமையாக கத்துடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய தாசன். அவருடைய பிரசங்க எல்லாம் ரொம்ப உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அவர்களும் நமக்கு இன்றைக்கும் பேசுவார்கள். சனி ஞாயிறுலையும் நமக்கு விசேஷித்த பிரசங்கியாக இருப்பார்கள். பேசலா நமக்கு பாச டாக்டர் ஜெயராஜ், ஜெனரல் சூப்பரிண்டென்டன்ட், ஆல் இந்தியா ஜெனரல் சூப்பரிண்டென்டன்ட் அவர்கள் நம்ம தீல இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். சௌத்திரம் அவர்கள் இன்னும் வாலிபன் மாதிரி தான். நீங்க வயசாயிட்டு யாரும் நினைக்க இன்னும். ஆமா, இன்னும் அவர்கள் பிரச்சனை பண்ண விட்ட முழங்குவாங்க. கத்திரி சௌத்திரம், கத்திரி சௌத்திரம். அவர்களுக்காக நல்லா நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் நம்ம தீல இருப்பது சந்தோஷம். இன்றைக்கும் பேசுவார்கள். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள், கடைசி கூட்டத்தில் முக்கியமான கூட்டத்தில் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். பேசலாள் அல்லேலூயா. அடுத்தபடியாக பாஸ்டர் டி மோகன், அல்லேலூயா. இவர் வந்து எனக்கு வாலிய பிராயத்திலிருந்தே நன்றாக தெரியும். முதல் முதல் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நேருஜி கலையரங்கத்தில் ஒரு கூட்டம், பாஸ்டர் ஜீவானந்தம் கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்தில் இப்போ வந்து முதல் முதல் நாங்கள் அறிமுகமாயிருக்கோம். அப்போ ரொம்ப துடுக்காக இருப்பார், க்ளீனாக இருப்பார், பாட்டு நல்லா படிப்பார், அவர் சாட்சி சொல்லுவார். அதுலேருந்து எங்களுக்குள்ள பழக்கம். இப்போ நான் எங்கேயாவது கன்வென்ஷனுக்கு போகும்போது இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். இவங்க சாட்சி சொல்லி கொஞ்சம் நேரம் பாட்டு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பல இடங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கோம். அதுலேருந்தே எனக்கு நண்பர். பேசலா நம்முடைய ஆசியாவிலே ஒரு பெரிய சபைக்கு தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 16,000 விசுவாசிகள் அவருடைய சபையில் இருக்கிறார்கள். அவள் பாருங்க, பார்த்தா எவ்வளவு தாழ்மையான தேவனுடைய மனுஷன். அவள் நம்மத்தில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். அவள் சபையிலே நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவர்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு நம்மத்திலேயே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு கத்துடைய செய்திகள் நாம் கொடுக்க போகிறார்கள். பிரைசலார் பாஸ்டர் பாஸ்கர், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை. அல்ல இல்லையா சோதனம். இவர் திருச்சியில் ரொம்ப வல்லமையாக கத்துடைய ஊழியத்தை செய்கிறார். நான் அங்கே போய் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எதையும் தீவிரமா செய்வார், பயப்பட மாட்டார். ஐராக்கியமா கத்திருக்கானே. அவருடைய பிரசங்கம், அவருடைய பாட்டு, அவருடைய சாட்சி எல்லாம் இடிமுழக்க மாதிரி இருக்கும் சவுண்டு. அந்த காலத்திலே நாம் பிரசங்கம் பண்ணும்போது என்னை விட அதிகமா சவுண்டு எடுத்து பேசுறதுக்கு அவர் பேசுவார். வெளிக்கூட்டங்கள் எல்லாம் அப்படி ட்ரைனிங் பெற்று வந்தவராகவும் இந்த கத்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவள் இன்றைக்கு நம்மத்திலே வந்து அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு கர்த்தர் அவர் கிருபை தந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் மேல் அதிக அக்கறையும் அன்பும் உள்ளவர். அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். பாஸ்டர் சைலம், இவர் தூத்துக்குடியிலே புதிதாக இவர் பிரசிட்டராக போட்டிருக்கு. வாலிமர் ரொம்ப திறமையானவர். பாட்டு அப்படி ஆறாம் நடந்தா நல்லா இருக்கும், நடத்துவார். நான் அங்கேயும் போய் நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நல்ல துடுக்கான வாலிபர். அவர் பிரசிட்டராக இப்பொழுது இருந்து தூத்துக்குடி ஸ்பிக் நகர்லே வல்லமையான கத்துடைய ஊழியத்தை செய்து வருகிறார். அல்லேலூயா சோத்ரம். பாஸ்டர் மரதியாபதியெல்லாம் எப்பவும் சிரிச்சுட்டு தான் இருப்பார். பாளையங்கோட்டை செகண்ட் பிரசிட்டர். பாளையங்கோட்டையில் பிரசிட்டராக இருக்குன்னா லேசான காரியம் இல்லை. இது ரொம்ப பெருமை எனக்கு. இவருக்கா நல்லா ஜெபிக்கணும். ஜெயராஜ் செங்கோட்டை செக்ஷன் பிரஸ்பிட்டர். நல்ல துடுக்கான வாலிபன், வல்லமையான பிரசங்கி, நல்ல நிர்வாக திறமை. அல்லேலூயா. ஒரு அன்புள்ள தேவனுடைய ஊழியர்.
அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆலை வேலையிலே உதவி செய்த, ஒத்துழைத்த, பாடுபட்ட, பிரயாசப்பட்ட எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். அனைத்து ஊழியர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள், அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆலை வேலையிலே அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள், அதிகமாக உழைத்தவர்கள், இன்னும் பொருளாதார தேவைகளிலே தியாகம் பண்ணி கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. உங்களில் அநேகர் அதிகமாக ஜெபித்தீர்கள், உழைத்தீர்கள், பிரயாசப்பட்டீர்கள். உங்களை எல்லாம் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியம் ஆரம்பத்திலே நான் முதல் திருநெல்வேலிக்கு வரும்போது சுமார் 5 பேர் இருந்தாங்க. 5 பேரும் விசுவாசிகள் இல்லை. ஆனாலும் அந்த மதுரை ரோட்டில் ஒடையார்பட்டி அந்த குளத்துக்கு பக்கத்தில் நம்முடைய சபை இருந்து ஒரு அறைக்குள்ள தான் ஆராதனை நடந்தது. எனக்கு முன்னால் சில ஊழியர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே பயங்கரமான எதிர்ப்பு பக்கத்தில் உள்ளவர்கள். நான் வந்த பிற்பாடும் தொடர்ந்து எனக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உயிருக்கு ஆபத்தான கட்டங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பண்ணி பாதுகாத்தார். அல்லேலூயா. சோத்ரம். அங்கே நமக்கு ஒரு 12.5 செண்ட் தான் இடம். சின்ன ஆலயம் அங்கே கட்டியிருந்தது. கொஞ்சம் விசுவாசிகள் தான் இருந்தாங்க. போக்குவரத்து வசதி கிடையாது. ஸ்கூட்டர்லையாவது சைக்கிள்லையாவது யாராக வந்தால் இறங்கி நடந்து தான் போனோம். ஏறி போகக்கூடாது. அப்படியெல்லாம் அங்கே தடை செய்வார்கள். வழியில் வந்தவர்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறாங்க விசுவாசிகள். ஆனால் அந்த இடத்துல இருந்து இந்த நல்ல இடத்தை 1 ஏக்கர் 10 செண்டு 2 வீடு இதை சேர்த்து வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்படியே இங்கே உள்ள விசுவாசிகளும் இங்கே ஆலயம் கட்டுவதற்காக நீங்கள் அதிக உதவி செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஊழியர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் பல எதிர்ப்புகள் தடைகள்லாம் இருந்தது. ஆனாலும் நான் முதல்ல திருநெல்வேலி பக்கம் வரும்போது இங்கே வேறு அசம்பிளி ஆஃப் காடே கிடையாது. பாளையங்கோட்டையில் அங்கே ஊழியம் ஆரம்பிப்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு ஒரு இடத்தை எடுத்து அங்கே ஆரம்பித்தோம். அது பிற்பாடு இப்பொழுது இங்கே இந்த பாளையங்கோட்டை செக்ஷன் என்றே ஒரு பெரிய செக்ஷன் அளவிலே அது வளர்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். திருநெல்வேலி செக்ஷன் சுமார் 25 சபைகள் இப்பொழுது இருக்கிறது. இவ்விதமாக நம்முடைய செக்ஷன் வளருவதற்கு, எத்தனை ஊழியர்கள் நம்முடைய எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜில் படித்து முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு தலைவர்கள்லாம் பேச வேண்டி இருக்கனால நான் வார்த்தைகளை சுருக்கி முடிக்கிறேன். கடைசியில் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருந்தால் நான் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாஸ்டர் நார்மன் பாஸ்கர் இதை நடத்துவார்கள். நாம் யாவரும் பொறுமையோடு இருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக ஜபத்தோடு இருந்து கூட்டங்களிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டர் நார்மன் பாஸ்கர் நடத்துவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டருடைய நல்ல சாட்சிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பல இடங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு, நம்முடைய சபையின் மக்களுக்கு இந்த பிரதிஷ்ட நாளில் சில வாழ்த்துக்களை சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள். நம்முடைய மத்தியில் பாஸ்டர் ஆதாந்திரை அவர்கள், பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸ் அவர்கள், பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள், பாஸ்டர் ராஜமணி, டாக்டர் டி சி ஜார்ஜ், டாக்டர் ஜெயராஜ், இவர்களெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சில வார்த்தைகளை வாழ்த்துக்களாக சொல்வார்கள். அதற்கு பிற்பாடு மேடையில் அமர்ந்திருக்கிற பிரஸ்பிட்டர்கள் ரெவரன் போவாஸ், ரெவரன் மருதையார், ரெவரன் ஸ்டீவ், இவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வாழ்த்துக்களை சொல்லுவதற்காக இருக்கிறார்கள்.
முதலாவதாக பிரஸ்பிட்டர்ஸ் வாழ்த்துக்களை சொல்லும்படியாக பாஸ்டர் பாலஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜிலிருந்து ஆரம்பித்தால் நலமாயிருக்கும். கைகளை தட்டி பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆலய விரிவாக்க பகுதியின் பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்து கொள்வதை குறித்து சந்தோஷம். பாஸ்டர் பாலஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் செங்கோட்டை மண்டலத்தின் சார்பிலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்னது போல உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாஸ்டர் மருதையா அவர்கள், பாளையங்கோட்டை பிரஸ்பீட்டர் அவர்கள் சில வார்த்தைகளை வாழ்த்துக்களாக சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஸ்மிர்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் விரிவாக்க இந்த பிரதிஷ்டை விழாவிலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தி ஸ்மிர்னா அசம்பிளி ஆஃப் காட் சபையா இருக்கிறபடினாலே வேதத்திலே சொல்லப்பட்ட ஸ்மிர்னா சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய சபையின் ஊழியங்களையும் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் யாவரும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இம்மட்டு நடத்தினவர், இனிமேலும் நடத்துவராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 சிவனா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தோஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலை காவலில் போடுவான். 10 உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூத்துக்குடி செக்ஷன் பிரஸ்பிட்டர் ஜான் சைலம் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லுவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூத்துக்குடி மண்டலத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாண்டிச்சேரி செக்ஷன் பிரஸ்பிட்டராக இருக்கிற, அந்த வட்டார பிரஸ்பிட்டராக இருக்கிற பாஸ்டர் ஆசீர் அவர்கள் தந்தி அடித்து அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, திண்டுக்கல் மண்டல சபைகளின் செக்ஷன் சபைகளின் போதகர் பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள். சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளை ஆக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறபடி உங்கள் எல்லைகள் சமாதானத்தின் சுவிசேஷத்தினால் சமாதானம் பெறுவதாக என்று வாழ்த்துகிறார்கள். இப்பொழுது ரெவரன் தர்மராஜ் அவர்கள் பிரஸ்பிட்டராக இருக்கிறார்கள். அவர் விருதுநகர் செக்ஷன் பிரஸ்பிட்டர் வந்து வாழ்த்துக்களை சொல்வார்கள். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. யாபேஸ் தன் எல்லை விரிவாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். கர்த்தருடைய கரம் அதன் மேல் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அவருடைய விருப்பம் ஆசை ஆண்டவரால் நிறைவேற்றப்பட்டது போல இந்த எல்லை, இந்த ஆலயத்தினுடைய எல்லை விரிவாக்கப்பட்டது போலவே கர்த்தருடைய கரமும் உங்கள் யாவரோடும் கூட இருக்க ஆண்டவர் செய்வார் என்று விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற கோவில்பட்டி சபையினுடைய சீனியர் பாஸ்டர், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாஸ்டர் ஆதாம் துறை அவர்கள் முன்னாலே வந்து சில வார்த்தைகளை வாழ்த்துக்களாக சொல்லுவார். நான் வாசித்து எழுதணும். சங்கீதம் 48 சங்கீதம் 9 தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர்
இந்த சபையோட மக்களுக்கும் பாஸ்டர் பாலசுக்கும் குடும்பத்திற்கும் அளித்ததெல்லாம் தேவனுடைய கிருபை. இந்த மாத வேளையிலும் வந்திருக்கிற நாம் எல்லாரும் அந்த கிருபையை நாம் சிந்திக்கத்தக்கதான விதமாக பாஸ்டர் பாலசுடைய வாழ்க்கையில் வந்ததான காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். வெறும் புரட்சிகரமான யுத்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. அந்த காலங்களில் இங்கே இருக்கிறதான ஊழியர்கள் பாஸ்டர் ராஜேந்திரன் எல்லாம் அந்த நாளிலே கூட உறுதுணையாக இருந்து ஒத்துழைத்தார்கள். மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் இருந்தது. கொலை செய்ய வேண்டும் என்கிறதான திட்டங்களில் கூட மனுஷர்கள் செயல்பட்ட போதும் பாஸ்டர் பாலஸ் அவர்கள் பயந்து போகவில்லை. அவர் ஒரு நல்ல தைரியசாலி, மறித்தாலும் மறிப்பேனே தவிர இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்ற இரத்த சாட்சியினுடைய ரத்தம் அவர்களுடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த விதமாக அவர்கள் போராடி ஜெபித்து இந்த நாள் வரைக்கும் அவர்கள் சபையும் கட்டினார்கள், இந்த ஆலயத்தையும் கட்டுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது இது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சின்ன ஒரு லைப்ரரியராக ஒரு இடத்துல அங்கே மெயின் ரோட்லேயே ஆரம்பிக்கப்பட்டது. பின்பதாக நமக்கு இடம் வாங்கி அந்த மதுரை ரோட்லே ஆலயம் கட்டப்பட்டது. பின்பதாகத்தான் அந்த போராட்டத்தின் மத்தியில் இந்த இடத்தை வாங்குறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதை நாம் ஒரு சின்ன ஆலயத்தை முதலாவது கட்டியிருந்தார்கள். அந்த உள்ள இடத்தை விட எத்தனையோ மடங்கு பெரிய இடம் தான் இது. சுமார் எத்தனை சென்ட் பெற இருந்தாலும் இது 10-16 சுமார் 26 சென்ட். அதை விட சுமார் 3 மடங்கு இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஏக்கர் 10 சென்ட் ஏறக்குறைய சுமார் 8-9 மடங்கு இவைகள் பெரிதாக நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதில் பாஸ்டர் பாலசுக்கும் சகோதரி நகோமி அவர்களுடைய பிள்ளைகள் மூவர் மருமக்கள் நோவா குடும்பம் மாதிரி அமைந்திருக்கிறது. நோவாவும் உடைய மனைவி 3 ஆண் மக்கள் மருமக்கள் இப்போ அதையும் தாண்டி பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதற்காக கருத்திற்கு சோத்திரம். நாம் பாஸ்டர் பாலசு குடும்பத்தை நினைக்கும் போதெல்லாம் நோவா குடும்பம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா 3 ஆண் மக்களை கருத்தர் அவர்கள் கொடுத்தார், மருமக்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவர்களுடைய பேரப்பிள்ளைகளையும் காணத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே இந்த ஊழியங்களில் பாஸ்டர் பாலஸ் மிக புரட்சிகரமான கஷ்டங்களை அனுபவித்து சபை கட்ட வேண்டியிருந்தது. அவர்கள் நல்ல ஒரு திறமையோடு உபதேசங்களில் நல்ல நிலைமையில் வைராக்கியத்தோடு இருந்து ஸ்தாபனத்திலும் இதுவரைக்கும் அவர்கள் நல்ல ஒத்துழைப்போடு இருக்கிறதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். சபையிலுடைய மக்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் செங்கிதக்காரன் சொன்னது போல தேவனே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படி ஆண்டவர் நமக்கு அளித்த கிருபைகளுக்காக நாம் சிந்தனை செய்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நாகர்கோவில் பிரஸ்பிட்டர் பாஸ்டர் போவாஸ் அவர்கள் முன்னால வந்து சில வார்த்தைகளை சொல்வார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் நம்முடைய கரங்களை வைத்து அழைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமது இயேசு நல்லவர். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஏசாயா 54:6, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசலங்கள் துறைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதியிலே சுதந்திரத்தை கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள். இந்த வசனத்தின்படி இந்த அருமையான சபையினுடைய எல்லைகளை கர்த்தர் இதுவரையிலுமாய் விரிவாக்கினவர். இனி இடது பக்கம் வலது பக்கம் இனி விரிவாகிறதுக்கு எல்லை இல்லை. ஆயினும் நமக்கு கர்த்தர் எல்லையை வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய ஜபத்தின் எல்லை கர்த்தர் விரிவாக்கட்டும். உபவாசத்தின் எல்லையை கர்த்தர் இனி விரிவாக்கட்டும். கொடுக்கும் எல்லையை கர்த்தர் விரிவாக்கட்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற எல்லையை ஆண்டவர் விரிவாக்கட்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை மூலமாக செய்கிற எல்லா ஊழியத்தினுடைய எல்லைகளையும் கர்த்தர் விரிவாக்கட்டும். அல்லேலூயா. எல்லா தொல்லைகள் நடுவிலையும் இந்த எல்லை விரிவாகட்டும். எல்லா சொல்லின் நடுவிலும் இந்த எல்லை விரிவாகட்டும். இந்த எல்லா கல்லின் நடுவிலும் இந்த எல்லைகள் நிச்சயமாய் கர்த்தர் பெருகுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் பாலஸ் அவர்கள் நெருங்கிய நண்பர். நான் அவரை பாஸ்டர் அழைப்பதில்லை, அண்ணன் என்று அழைப்பேன். என்னுடைய சபையில் வந்து பலமுறை அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வைராக்கியமான ஒரு போதகருடைய இந்த சபையினுடைய விரிவாக்கத்தில் நான் வந்து கர்த்தருடைய நாமத்தை நான் இப்படி மகிமைப்படுத்த சந்தோஷப்படுகிறேன். எங்களுடைய அருமையான நாகர்கோவில் செக்ஷன் மண்டலத்திலுள்ளதான ஒவ்வொரு போதகர்களும் விசுவாசிகளும் குடும்பங்களும்
உங்களுக்கு தங்கள் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் கிறிஸ்தோத்ரம். அடுத்தபடியாக சுவிசேஷகர் டேவிட் ரமேஷ் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே நிற்கும் போது என்னை அறியாமலே என்னுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்திருக்கிறது. வெகு சீக்கிரத்திலே முடித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லி அவருடைய சபையாகிய இந்த சரீரத்தை அவரே கட்டியிருப்பதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டியிருக்கிறபடியால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் சரி, 2000 ஆண்டுகளாயும் சரி, இனி எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் அசைக்க முடியாத ஒன்று பூமியிலே நிற்குமானால் அது அவருடைய சபைதான். ஏனென்றால் கிறிஸ்து அதை கட்டியிருக்கிறார். பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அருமையான தேவ மக்களே, 2 மாதத்துக்கு முன்பாக பாஸ்டர் அவர்கள் என்னை இங்கே கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். கூட்டத்திலே நான் பிரசங்கம் பண்ணி முடித்து அவருடைய வீட்டுக்கு போனவுடன் அவரை பிரசங்கம் பண்ணி அங்கே அவருக்கு முன்பாக உட்கார்ந்து கொள்வேன். உபத்திரவத்தில் இந்த ஊழியத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் வாலிப பிராயத்தில் இருக்கிற சில வேளைகளிலே குளிர்ந்து போகிற அந்த இரத்தத்துக்கு அவருடைய சாட்சி சூடையும் தைரியத்தையும் சவாலையும் எனக்கு கொடுத்தது. அதை எண்ணி அவரை பாராட்டுகிறேன். இந்த வாழ்த்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையை பாதாள வாசல் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. கிறிஸ்துவே இந்த சபையை கட்டியிருக்கிறார். இந்த சபை இந்த கட்டடத்தை பார்க்கிலும் அதிகம். அவர் வருகை பரியந்தமும் இது வளரும். இது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற சபையாய், சுகமளிக்கிற தேவனுடைய வீடாய், நாளுக்கு நாள் மகிமையிலிருந்து மகிமைக்கு செல்ல நான் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பையும் பாராட்டுகளையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில தமிழ் டிஸ்ட்ரிக்ட் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் செயலாளர் பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸ் அவர்கள் இருக்கிற அவர்கள் முன்னாலே வந்து சில வாழ்த்துக்களை சொல்லுவார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் எதை சொல்லுகிறார்களோ அது அப்படியே நமக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் எவர்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சொல்லிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சுய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மக்களை சபையாக கூட்டி சேர்க்கும் தேவன் அவர்கள் தம்மை கூடி ஆராதிப்பதற்கு தேவையான ஆலயத்தை கட்டி எழுப்புவராகவும் இருக்கிறார். இந்த விரிவாக்கத்தை குறித்த விருப்பத்தை தேவன் இந்த ஸ்தல சபையின் போதகரின் மனதிலே வைத்தார். அதை இன்று நாம் காணும் நிலையில் செயலாக வடிவம் பெறுவதற்கும் அவரே கிருபை தந்தார். இந்த முயற்சியில் தங்கள் ஈடுபடுத்தின அத்தனை விசுவாசிகளையும் இந்த தரிசனத்தை பெற்று தலைமை தாங்கி செயல்படுத்த தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஊழியரையும் தமிழ் பிரதேசத்தின் சார்பாக பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்வாராக. மோசே வேலையை முடித்த போது அந்த வழிபாட்டு தலத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பினது. அது பரிசுத்த தேவனின் மகிமை. உள்ளே யாரும் நிற்க முடியவில்லை. அந்த பரிசுத்தரின் மகிமை இந்த இடத்திலே ஜனங்கள் கூடி வரும் அத்தனை நேரமும் வெளிப்பட்டு போகும்போது ஞாபகப்படுத்துவது போல் எழுதியிருக்கும் அந்த வசனத்தின்படி இங்கு வருகிற எல்லாரையும் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்க கிருபை தருவதாக. ஏசாயா தீர்க்கனுக்கு ஆண்டவர் பரலோக ஆலயத்தின் காட்சியை காண்பித்து அந்த ஆலயம் வஸ்திர தொங்கலின் மகிமையால் நிறைந்திருக்க காண்பித்தார். அது ராஜாதி ராஜாவின் வஸ்திர தொங்கல். ராஜாதி ராஜாவின் மகிமை இங்கு தேவ சபை கூடி வருகிற நேரங்களில் எல்லாம் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் கிருபையும் வெளிப்பட செய்வதாக. யோவான் அப்போஸ்தலனுக்கு பரலோகத்தில் ஒரு ஆலயத்தை காண்பித்து 15 அதிகாரத்தில்
சர்வ வல்லமை உள்ளவரும் வைராக்கியம் நிறைந்தவரும் தாம் தீர்மானித்ததை முடித்து வைக்கும் நியாயம் நிறைந்தவருமான தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பி இருக்க காண்பித்தார். அதை போல வல்லமையுள்ள தேவன் இந்த ஊழியத்தை இந்த இடத்துல எதற்காக துவக்கினாரோ அந்த நோக்கம் முழுமையாய் நிறைவு பெறுவதற்கு தேவையான தம்முடைய மகிமையான பிரசன்னத்தை இந்த இடத்தில் எப்பொழுதும் செயல்படுத்தி காட்டுவாராக. நுழைவு வாயிலில் பிரவேசிக்கும் போதே நமக்கு நினைப்பூட்டும் வகையில் ஒரு வசனம் இருக்கிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இங்க இருக்கும் கூட்டம், திருநெல்வேலியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து ஒரு பெரும் கூட்டம், நம்மை படைத்த ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படும் வல்லமையான ஊழியமாய் தொடர்ந்து நடைபெறுவதாக தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய மத்தியிலே தலையில பாஸ்டர் பாலஸ் அவர்களுடைய 40 வருட கால நண்பரும் குட் நியூஸ் மிஷன் தலைவரும் ஸ்தாபகருமாக இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது முன்னாலே வந்து வாழ்த்துக்களை சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆலய பிரதிஷ்டை விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் ஒய் ஜெயராஜ் அவர்களுக்கும் ரெவரண்ட் பி எஸ் ராஜமணி அவர்களுக்கும் ரெவரண்ட் டி சி ஜார்ஜ் அவர்களுக்கும் ரெவரண்ட் எஸ் ஆதாந்துரையா அவர்களுக்கும் பாஸ்டர் தாமஸ், இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாஸ்டர் பாஸ்கர் தா நார்மன் பாஸ்கருக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் பாஸ்டர் டி மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துதலும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 40 ஆண்டு காலம் பாஸ்டர் பி ஜே பாலசும் நாங்களும் ஒரே நிலையிலே கத்துடி ஊழியத்தை செய்து வரவும் ஏற்றத்தாழ்வு சமயங்களிலே உறுதாய் பெற்ற பிள்ளைகளைப் போல இணைந்திருக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். பாஸ்டர் பி ஜே பாலஸ் என் நிலையில் இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்கு முன்பு அவர் மேல் எனக்கு கிறிஸ்துவை பற்றிய ஒரு பாசம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் உண்டு. திறந்த மனதோடும் களங்கமில்லாத உள்ளத்தோடும் களங்கமில்லாத பார்வையோடும் நான் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள் வரை நேசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவரும் சின்ன காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் மிக தாழ்மையாக என்னுடைய வீட்டிலே வந்து பல மணி நேரங்கள் சம்பாஷணை செய்து எங்களுக்குள்ளா இருக்கின்ற கிறிஸ்துவ அன்பை இந்த 40 ஆண்டு காலம் வளர்த்து கொண்டே வருகிறோம். இந்த வளர்ச்சியின் பலனாக இந்த ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை பார்த்தபோது என் உள்ளம் கும்மாளமிடுகிறது. அவர் சொன்னது போல அவர் இந்த சபையை சார்ஜ் எடுத்த போது ஒரு சிலர் மட்டும்தான் இருந்தார்கள். ஆனால் மிகுந்த உபத்திரவங்களின் வழியாக இந்த சபையை வளர்த்து வரும்படியான கிருபையை கர்த்தர் அவர் கொடுத்தார். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஊழியக்காரன். கூட்டங்கள் அதிகமாய் வர வேண்டும் என்று கமர்ஷியல் மெசேஜ் வியாபார பிரசங்கம் செய்யாதவர். ஆட்கள் வருகிறார்களோ ஆட்கள் வரவில்லையோ, ஜனங்கள் வந்தார்களோ ஜனங்கள் வரவில்லையோ, ஜனங்கள் இருந்தார்களோ ஜனங்கள் இல்லவில்லையோ, அதை பற்றி அவர் கவலை இல்லை. கிறிஸ்துவை கிறிஸ்துவென்றும் சபையை சபை என்றும் உபதேசம் உபதேசம் என்றும் சத்தியம் சத்தியம் என்றும் தெளிவாக பேசுகிறவர். யாருக்கும் பயப்பட மாட்டார். சத்தியம் என்றால் சத்தியம்தான். அது சபை வளர்ந்தாலும் சரி சபை வளராவிட்டாலும் சரி ஆட்கள் ஆலயத்தை நிரப்பினாலும் சரி ஆட்கள் ஆலயத்தை நிரப்பவிட்டாலும் சரி கர்த்தர் எனக்கு தந்த இந்த உத்தரவாதமான உபதேச ஊழியத்திலே என்று கடைசி மூச்சு வரை நிலைத்திருப்பேன் என்று அடிக்கடி என்னிடத்திலே சொல்வார். ஆகவே இன்றைய பெந்தேகோஸ்தே உலகத்திலே உபதேசத்திலே நிலைநிற்கின்ற ஒரு தைரியமான வீரன் என்று அவருக்கு பட்டம் சூட்டுவதிலே நான் பெருமைப்படுகிறேன். உபதேச வீரன் எதற்கும் அஞ்சா மாட்டார். ரட்சிப்பை எதிர்க்கிற இடத்திலே ரட்சிப்பை பிரசங்கிப்பார். முழுக்க ஞானசானத்தை எதிர்க்கிற இடத்திலே முழுக்க ஞானசானத்தை தான் பேசுவார். அபிஷேகத்தை எதிர்க்கிற இடத்திலே அபிஷேகத்தை தான் பேசுவார். நகையை எதிர்க்கிற இடத்திலே நகையைத்தான் பேசுவார். வஸ்திரத்தை எதிர்க்கிற இடத்திலே வஸ்திரத்தை தான் பேசுவார். பிரிவினையை எதிர்க்கிற இடத்திலே பிரிவினையைத்தான் பேசுவார். இந்த பாளையங்கோட்டை பெந்தகோச ஐக்கியத்தின் வழியாக பலமுறை என்னிடத்தில் அவர் வந்து பேசுகிற பொழுது அவருடைய வீர உணர்ச்சி
என் உள்ளத்தை அநேக முறை உற்சாகப்படுத்தியிருக்கிறது. இஸ் நாட் எ ஆர்டினரி மேன், இஸ் எ மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் ப்ரேயர், மேன் ஆஃப் டிசிப்ளின். நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு மனிதன், மனைவியின் மேல் அதிக அன்புள்ளவர். பாஸ்டரே சாதாந்துரை அவர்கள் சொன்னது போல, நோவா மூன்று பிள்ளைகளையும் நோவா வேலைக்குள் கொண்டு போக அவர் தவறாதது போல, இந்த மூன்று பிள்ளைகளையும் ஊழியத்தில் கொண்டு வர பாஸ்டர் விஜே பாலஸ் தவறவில்லை. குடும்பத்தை மிகவும் அருமையாக நடத்தி செல்கிறவர். அவரை நினைக்கிற பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்தை வாங்கி கொடுக்கிற போது பாஸ்டர் ஒய் ஜெயராஜ் மிக தாழ்மையாக என்னிடத்தில் டெலிஃபோனிலே கேட்டார்கள், தம்பி ராஜேந்திரன், பாளையங்கோட்டை மன்னார்பேட்டையிலே உனக்கு ஒரு ஆஃப்னஜ் பில்டிங் இருக்கிறது, அங்கே நீ கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாய், ஆனால் பாஸ்டர் விஜே பாலஸ் உன்னுடைய வீட்டிற்கு எதிரே ஒரு இடத்தை பார்த்திருக்கிறார், அந்த இடத்தை வாங்குவதிலே உமக்கு மகிழ்ச்சி தானா என்று கேட்டார். அவர்கள் என்னிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய என்னிடத்தில் கேட்காமலே இந்த இடத்தை அவர் வாங்கியிருக்கலாம், ஆனால் உனக்கு சந்தோஷம்தானா என்று கேட்டபோது நான் அதிக பெருமைப்படுகிறேன், அந்த இடம் அவருக்கு மிகவும் ஏற்ற இடம், அந்த இடத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்கள், அதிலே ஒரு ஓல ஷெட் போட்டு பாஸ்டர் விஜே பாலஸ் பிரேயர் நடத்தினார். தொடர்ந்து சிறிய ஆலயத்தை கட்டினார். இப்பொழுது ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இந்த இடத்தை வாங்கி ஓல ஷெட் போட்டு அவர் ஆராதனை நடத்த துவங்கின உடனே என்னுடைய ஆராதனையை அங்கே நிறுத்திவிட்டேன். இந்த வரை நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருப்பதாக உணர்கிறேன், வெளியே இருப்பதாக உணரவில்லை. இரண்டாவதாக, நான் சாகும் வரையும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு என்னால் இயன்ற உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவனாக இருக்கிறேனே ஒழிய அதற்கு விரோதமான ஒரு சிந்தனை இதுவரையும் என்னுடைய உள்ளத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வரவில்லை. ஒரு குடும்பம் திடீரென்று என்னுடைய இவரோடு பிணங்கி கீழ்ப்படியாமல் என்னுடைய சபைக்கு வந்து விட்டார்கள். அவரிடத்தில் கேட்டபோது, ஆம், அந்த குடும்பம் உம்முடைய சபைக்கு வருவதாக கேள்விப்பட்டேன் என்றார். கம்யூனியன் சர்வீஸ், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற பெரிய ஆராதனை, அதிலே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் செலவு பண்ணி அந்த குடும்பத்தை கண்டுபிடித்து புருஷன் மனைவி பிள்ளைகளை எழுப்பி வெளியே பாஸ்டர் பாலபி கேட்ட அந்த சபையில் போய் சேர்ந்து விடுங்கள், இரண்டு மாதம் எனக்கு தெரியாமல் திருவிருந்து எடுத்தவரு என்று சொல்லி கண்டித்து இந்த சபைக்கு அனுப்பி வைத்தேன். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் அவ்வளவு உண்மையாய் உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஆகினால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்களே, கீழே இருக்கிற ஊழியர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள் என்று சொன்னது போல உங்களுக்கு நான் தைரியமாக அனுபவத்திலிருந்து சொல்வேன், பெருமைக்காக அல்ல. எனக்கு பின்னே பேசுகிறவர்கள் இந்த வார்த்தையை பெருமையாக பேசிவிட்டார் என்று அதற்கு ஒரு அடி கொடுக்கக்கூடாது. அதனாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர் ஆங்குங்கள் என்று சொன்னது போல சபையினுடைய ஒழுக்கத்திலே ஊழியர்களும் விசுவாசிகளும் பாஸ்டர் ராஜேந்திரன் பின்பற்றுவது போல நீங்கள் பின்பற்ற வேண்டும். பாஸ்டர் ராஜேந்திரன் எந்த ஒழுக்கமுடையவனாக இருக்கிறேனோ அதே ஒழுக்கமுடையவனாக நீங்கள் சபை கட்டுப்பாடின்றி வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனப்பக்குவத்தை பெறுவீர்கள் என்றால் வெடித்து கிளம்பும் எழுப்புதல் பெந்தேகோஸ்தே சபைகளில் சீக்கிரமாக எழும்பும். பரிசுத்தாவியானவர் சபைகளில் எழும்புவார், அற்புதங்கள் அடையாளங்களை நடத்துவார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் மினிஸ்ட்ரி ஃபீல்ட். நம்முடைய ஊழிய வயல் பிரதேசங்களிலே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமே ஒழிய நம்முடைய வார்த்தை முக்கியமல்ல. அதை முதலாவது கவனிக்க வேண்டும். நான் ஒரு அதிக பிரசிங் இல்லை, ஆனாலும் பாஸ்டர் பாலசனுடைய ஆறுதலுக்காக சில வார்த்தைகளை சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தையை நிலநாட்டமாய் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். வலது கையை வைத்து நீங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. என் ஆராதனை முடிந்த உடனே சாப்பாட்டுக்கு ஆசையாக இருக்கிறீர்களா? வலது கையை வைத்து சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சத்தமா என்ன சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். மனிதன் தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்டான். மீறுதல் அடைந்து விழுந்து போனான். விழுந்து போய் எல்லையை விட்டு வெளியே போன உடனே தேவன் மனித இருதயத்திலே வாசம் பண்ண விரும்பினார், அது துடித்த ஆலயம். இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ண விரும்பினார், அது தூக்கும் ஆலயம். மூன்றாவது, இருக்கும் ஆலயத்திலே வாசம் பண்ண விரும்பினார், அது சாலமோனின் ஆலயம்.
நாலாவது நடமாடும் ஆலயத்திலே வாசம் பண்ண விரும்பினார். அது இயேசு என்ற ஆலயம். அல்லேலூயா. துடித்த ஆலயம் மனசாட்சி, தூக்கும் ஆலயம் ஆசரிப்பு கூடாரம், இருக்கும் ஆலயம் சாலமோனின் தேவாலயம், நடமாடும் ஆலயம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சபையை பரிசுத்தாவியால் நிரப்பி நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். முதலாவது எருசலேமிலே சொல்லுங்கள், யூதேயாவிலே சொல்லுங்கள், சமாரியாவிலே சொல்லுங்கள், உலகம் முழுவதும் சொல்லுங்கள். ஆகவே சபை புதிய ஏற்பாட்டிலே முதலாவது நடமாடும் ஆலயம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆலயம், இந்த ஆலயம் சுவிசேஷத்திற்காக நடமாடும் ஆலயம். ஆமென். இரண்டாவதாக தூக்கும் ஆலயம். கந்தாகே மந்திரிக்கு பிலிப்பி ஞானசானம் கொடுத்த உடனே பரிசுத்தாவியானவர் பிலிப்புவை தூக்கி கொண்டு போனார். ஆகவே இது தூக்கும் ஆலயம், பரிசுத்தாவியானவர் தூக்கி கொண்டு போகும் ஆலயம். ஆமென். மூன்றாவது இருக்கும் ஆலயம். சிறைச்சாலை தலைவன், ஐயோ கைதிகள் எல்லாம் சிறைச்சாலையை விட்டு ஓடிவிட்டார்களே, நான் இனி என்ன செய்வது, என்னை குத்தி நானே என்னை மடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது பவுல் சொல்கிறான், நாங்கள் இங்கே இருக்கிறோம், எந்த உபத்திரவம் எந்த கஷ்டம் எந்த கண்ணீர் வந்தாலும் பாஸ்டர் விஜே பாலசு சொல்வார், நான் இங்கே இருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா கைதட்ட மாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன். நான் இருக்கிற ஆலயம், நான் இருக்கிற ஆலயம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நாலாவது விளக்கெல்லாம் நேரம் இல்லை. நாலாவது துடித்தாலயம். துடித்தாலயம் பேதுரு, எதுக்கெடுத்தாலும் துருதுருன்னு துடிப்பான். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் எழுமிருந்து இயேசுவை சொல்லவும் துடித்தான். 3000 பேரை பிரசங்கித்து துடிதிப்ப ஒரு பெரிய சபையும் ஆரம்பித்தான். இது துடிக்கிற ஆலயம். இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். பாஸ்டர் தாமஸ் பிரசங்கித்தது போல இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகைக்கு அவரை போய் சந்திப்பதற்காக இங்கே கூடியிருக்கிற ஆலயம் அவருடைய வருகையில மறுரூபமாகும்படி துடித்துக் கொண்டிருக்கிற ஆலயம். ஆமென். அவருடைய வருகைக்கு என் இருதயம் துடிக்கிறதுன்னு சொல்றவெல்லாம் கைதேடுங்க சத்தமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ராஜமணி அவர்கள் வருகிற நாட்களில் நம்முடைய கூட்டங்களிலே பேச இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது முன்னாலே வந்து சில வார்த்தைகளை நமக்கு வாழ்த்துதலாக சொல்லுவார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகவே இப்போது நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. இந்த ஆலய விரிவாக்க பகுதியிலே அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருந்தேன். சில விசுவாசிகளும் போதருடைய குடும்பமாய் நின்று இதை ஆரம்பித்தோம். இந்த நாளிலே மகிமையாக கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வசதிக்காக அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் இன்னொரு ஆலயமும் விவிதமாய் விரிவாக்கப்பட்டு ஊழியம் வளர்ந்து வருவதை எண்ணி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துலேயும் நன்றியும் தெரிவிக்கிறேன். வருகிற நாட்களில் உங்களோடு கூட தாராளமாய் பேசுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.